ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பெப்பர் சேவ் பண்ணுறதுக்கு நான் ஒரு கப் கடலை மாவு எடுத்துருக்கேன். ஒரு கப்னால் அதை கூட 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். ஒரு கப் அப்படின்னா நான் வந்து சின்ன கப்பில் தான் எடுத்துருக்கேன், அதனால் 2 டேபிள்ஸ்பூன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அது கூடவே நம்ம இடித்த மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து இடித்து தான் சேர்க்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப தூளாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கரகரன் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகுத்தூள் இடித்து சேர்த்துருக்குறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். பட்டர் வந்து நல்ல சாஃப்ட்னஸ் கொடுக்கும் நம்மளோட காரச்சேவுக்கு. இந்த பெப்பர் சேவ் செய்கிறதுக்கு அந்த பேக்கிங் சோடா அதெல்லாம் தேவையில்லை, சோடா உப்பு தேவையில்லை. பட்டர் அதிலே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் இது. அப்புறம் இது கூட கொஞ்சம் அரைச்சிட்டு ஒரு சின்ன கொஞ்சமாக அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு பட்டரோடு சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு அப்புறம் அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசறிக்கலாம். நல்லா கெட்டியான அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு ஒரு கடாயில் இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். ஒரு கடாயில் ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு நான் வந்து முறுக்கு அச்சில் தான் இதை இன்றைக்கி புளிய போகிறேன். நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி முறுக்கு அச்சில் இந்த மாவை போட்டு நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா புளிஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக அதை கட் பண்ணி விட்டுட்டு புளிஞ்சிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் முறுக்காவை கூட சுற்றிக்கலாம். முறுக்காக சுற்றிட்டு அப்புறம் உடச்சி விடணும். அதை விட நம்ம வந்து முதலே கட் பண்ணி போட்டுட்டால் பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும். நம்மளோட பெப்பச்சேவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் நல்லா பொன்னிறமாக வந்துடுச்சு. அந்த எண்ணெயில் அழகான அந்த சத்தம்லாம் அடங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம அள்ளிக்கலாம். இதே போல் மீதி இருக்க எல்லா மாவையும் சேர்த்து புளிஞ்சிக்கலாம். இதே போல் மீதி இருக்கிற மாவையும் நல்லா புளிஞ்சு விட்டுட்டு கட் பண்ணி விட்டுக்கலாம். கையாலே கட் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. நான் வந்து கொஞ்சமாக தான் பண்ணுறேன். நீங்கள் இதை நிறைய பண்ணுன்னா டபுள் அளவு மாவு எடுத்துக்கோங்க. பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு, நல்லா கோல்டன் கலரில் வந்துடுச்சு. பார்க்கவே ரொம்ப அழகாக சூப்பராக இருக்குது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு தடவை நான் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் முறுக்கவும் புளிஞ்சு விட்டுக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். ரொம்ப பெப்பர் காரத்தோடு ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுக்கு காரத்துக்கே பெப்பர் தான் போட்டிருக்கோம். அதனால் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மழை காலத்துக்கு ஏற்ற ரெசிபி தான் இது. இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.